வணக்கம். இது உங்க பிரக்ஞா கலெக்ஷன்ஸ். நான் உஷா சீதாபதி. நம்ம பிரக்ஞா கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பிராண்டட் குர்த்திஸ் நைட்டிஸ் பாட்டம்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல ரொம்ப அஃபோர்டபுளான பிரைசஸ்ல சேல்ஸ் பண்ணிருக்கோம். நம்ம கலெக்ஷனை நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். சோ இன்னைக்கு நான் காட்ட போற கலெக்ஷன்ஸ் என்னன்னு நீங்க ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜெய்ப்பூரோட பியூர் காட்டன் 66 காட்டன் டாப் ஒன்லி கலெக்ஷன் தான். பாட்டம் கிடையாதுங்க, நானே பாட்டம் போல நானே லெகின் தான் போட்டிருக்கேன். சோ டாப் ஒன்லி கலெக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. சோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்தப்ப நீங்க கொடுத்த சப்போர்ட் வந்து இட்ஸ் அமேசிங் சப்போர்ட். தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். அண்ட் நான் வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி டெஃபினட்டா கலெக்ஷன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் போய்கிட்டே தான் இருக்கு ஒரு சைடு. சோ டெஃபினட்டா வந்து வீக் ஆன் வீக் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம இது இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் டாப் அண்ட் ஜெய்ப்பூர் காட்டன்ல வந்து டாப் அண்ட் பாட்டம் கொடுக்குறோம், டாப் ஒன்லி கொடுக்குறோம், அண்ட் வந்து அனார்கலி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இன்னும் என்னென்ன முடியுமோ முடியுங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்மளால கலெக்ஷன்ஸ் முடியற வரைக்கும் நான் எடுத்துட்டு வந்து தந்துட்டு இருக்கேன். சோ இன்னைக்கோட கலெக்ஷன்ஸ்குள்ளார நம்ம போயிடலாம். சோ நம்ம பார்க்க போறது எல்லாமே ஜெய்ப்பூரோட பியூர் காட்டன் 60-60 கவுண்ட். நம்ம ஒவ்வொரு தடவை வந்து நம்ம ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது, நம்ம ஃபேப்ரிக் கொண்டு வரும்போது, நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட போகும்போதும், நிறைய ஃபீட்பேக்ஸ் மூலயமாவும், நம்மளே வந்து நம்ம ஒரு தொட்டு பாக்குறது மூலயமா ஃபீல் பண்றது மூலயமாவும் என்னென்ன கத்துக்க முடியுதுன்னு நிறைய கத்துட்டு தாங்க இருக்கும். சீரியஸா சொல்லணும்னா பிகாஸ் வந்து காட்டனே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமா ஒண்ணு பேசுறாங்க. அதாவது 40-40 ஒரு கவுண்ட் இருக்கு, 40-60 ஒரு கவுண்ட் இருக்கு, 60-60 கவுண்ட் இருக்கு. இப்ப நம்ம பாக்குறது வந்து 40-40 கவுண்ட்னா உங்களுக்கு திக்னஸ் பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கும். சில பேர் வந்து திக்கா இருக்கு ஃபேப்ரிக் ஃபீல் பண்ணுவோம், பட் அது வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமானா அது கிடையவே கிடையாது. 40-60 அதுக்கு அடுத்த ரகம். இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே 60-60 காட்டன் கவுண்ட். 60-60 காட்டன் வந்து அவ்வளவு ஸ்மூத் பினிஷிங்கா இருக்கும். ஃபேப்ரிக் வந்து நீங்க வியர் பண்ணிருக்கும் போது உங்களுக்கு வியர் பண்ணிருக்கிற ஃபீலே இருக்காது, அந்த அளவுக்கு அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் ஃபேப்ரிக் தான் இது. ஃபேப்ரிக் எல்லாமே ஜெய்ப்பூர்ல இருந்து நம்ம எடுத்து நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஏத்த மாதிரியான ஸ்டிச்சிங். நீங்க இந்த பர்டிகுலர் ஐட்டம் நீங்க வந்து ட்ரை கூட பண்ணி பாருங்க. ஜெய்ப்பூர்ல போயிட்டு நீங்க இந்த பர்டிகுலர் டாப் அண்ட் பாட்டம் 60-60 கவுண்ட் ஃபேப்ரிக் வாங்கணும் அப்படின்னு, நீங்க ஃபேப்ரிக் இல்ல டாப்பே 44 லென்த் வாங்கணும்னாலே 350 கம்மியா கிடைக்கவே கிடைக்காது. பட் நம்ம கொடுக்குற பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 320 தான். பட் ஆனா நான் திருப்பியே சொல்றேன், இந்த தடவை ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஃபேப்ரிக் வாங்க போகும்போதும் பிரைஸ் டிஃபர் ஆயிட்டே இருக்கு. சோ டிஃபர் ஆச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கும் டிஃபர் ஆகும். அண்ட் நான் நிறைய பேச விரும்பல, நிறைய பேர் கலெக்ஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ சி, இது எல்லாமே உங்களுக்கு பியூர் காட்டன் 60-60 கவுண்ட் ஜெய்ப்பூரி கலெக்ஷன்ஸ் டாப் ஒன்லி. லென்த் ஆஃப் த டாப் தான் பேசும். லென்த் ஆஃப் த டாப் இஸ் 44 inches. நல்ல லாங் குர்த்தி. நீங்க ஷார்ட்டா இருந்தாலும் நீங்க டாலா இருந்தாலும் டெஃபினட்டா வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சைஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப அழகாகவும் தான் உங்களை டெஃபினட்டா காட்டும். ஓகேவா? ஏன்னா 46-48 எல்லாம் சைட் ஓபன் போடுறாங்க. நான் அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம போக வேண்டாம். ஜஸ்ட் 44 inch லென்த் தான் உங்களுக்கு குர்த்தியோட ஹைட். ஓகேவா? அண்ட் வந்து சைசஸ் எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல். பட் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வந்த ரிவ்யூவும் சரி, நானுமே பர்சனலா யூஸ் பண்ற என்னோட ரிவ்யூமே சரி, கொஞ்சம் கூட ஷ்ரிங்கேஜ் ஆகவே இல்லை. ஆஃப்டர் வாஷ், ஆஃப்டர் நாட் ஒன் வாஷ், ஆஃப்டர் 2-3-4 வாஷ்க்கு அப்புறம் கூட ஷ்ரிங்கேஜ் ஆகவே இல்லை. ஸோ சைஸ் என்ன இருக்கோ எக்ஸாக்ட் சைஸ்க்கு போயிடலாம். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து எல் 42, எக்ஸ்எல் 44, டபுள் எக்ஸ்எல் 46 கிடைச்சிரும். பட் இந்த தடவை டபுள் எக்ஸ்எல் 48 உங்களுக்கு கிடைக்கும். டபுள் எக்ஸ்எலோட செஸ்ட் மெஷர்மெண்ட் 48 inches வந்து உங்களுக்கு வரும். அதுல இருந்து ஹிப் வந்து உங்களுக்கு 4 inch கூட கிடைக்கும். சோ டெஃபினட்டா நீங்க தாராளமா வாங்கலாம். நோ ஷ்ரிங்கேஜ், நத்திங். ஏன்னா காட்டனோட குவாலிட்டி அந்த மாதிரி. உங்களுக்கு காட்டன்னாலே சுருங்குமேங்க அப்படின்னா அது அந்த மாதிரியான குவாலிட்டியே கிடையாது. உங்களுக்கு சி அங்கேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 23 இருந்துச்சு, இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 இருந்துச்சு, இங்க பாத்தீங்கன்னா 26 கொஞ்சம் மேலேயே இருக்கு, 26 கிட்டேயே இருக்கு. உங்களுக்கு 24-26 2 inches டிஃபரன்ஸ், 4 inch டிஃபரன்ஸ் வந்துடும். அண்ட் ஸ்லீவ் லென்த் பாத்தீங்கன்னா நிறைய பேர் விஷ் பண்ணது வந்து எல்போ ஸ்லீவும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்ததுனால எல்போ ஸ்லீவ் டு உங்களுக்கு வந்து 3/4 ஸ்லீவ் மாதிரி வரும். லைக் வந்து 11-11 inches இருந்து ஸ்டார்ட் பண்ணி 15-16 inches வரைக்கும் உங்களுக்கு ஸ்லீவ் டிஃபரன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இந்த பர்டிகுலர் கலெக்ஷன். ஸோ இதில் மற்ற டிசைன்ஸ் எல்லாம் நம்ம டைரக்டாக பார்க்க போயிடலாம். ரொம்ப அழகழகான டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எல்லாமே பியூர் ஹேண்ட் பிளாக்டு பிரிண்ட்ஸு. உங்களுக்கு
மில் மேட் கிடையாது, எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்ஸ். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கூடவுமே நம்ம வந்து ஒரு ஒரு வாட்டி பர்ச்சேஸ் போகும்போது தான் கத்துக்கிறோம். இது வந்து மில் மேட் கிடையாது. மில் மேடுங்கிறது வந்து நமக்கு பிராஞ்சல் மாதிரிலாம் அவங்களே ஓனா ஃபேப்ரிக் கிரியேட் பண்ணுவாங்க, அவங்களே வந்து டிசைன்ஸ் போடுவாங்க, அந்த மாதிரி கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க காட்டன் வந்து கம்ப்ளீட்டா மக்கள் ஆளுங்க உட்காந்து பிரிண்டிங் பண்ற மாதிரியான ஒரு ஐட்டம். சைஸ் வந்து எக்ஸ்எல். எக்ஸலுடைய செஸ்ட் மெஷர்மெண்ட் காட்டுறேன், 23-46 செஸ்ட். நம்ம டபுள் எக்ஸ்எல் 48 இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், 46 இருக்கிறவங்க எக்ஸ்எல் தாராளமாக எடுத்துக்கலாம். மற்ற சைஸ் 44, 46, 48 மூணு சைஸஸ்ல மட்டும் இப்போதைக்கு கிடைக்கும். மற்ற சைஸஸ்லாம் டெஃபினட்டாக நான் வந்து அடுத்தடுத்த ப்ரொடக்ஷன் வரும்போது எக்ஸாக்ட் சைஸில் ரொம்பவே இன்னும் கூட என்னென்ன நம்மளால் எதெல்லாம் வந்து இம்ப்ரூவைசேஷன் பண்ண முடியுதோ பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இது எல்லாமே அவிலியா பிராண்டில் வருது. அவிலியா பிராண்ட் வந்து நமக்கு வந்து பர்டிகுலராக வந்து நம்ம கேட்குற மாதிரியான டிசைனில் கேட்குற மாதிரியான சைஸஸில் பண்ணி கொடுக்குற மேனுஃபேக்சரர். சி, லாஸ்ட் டைம் யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ இந்த தடவை வாங்கிக்கோங்க. இதுவுமே டபுள் எக்ஸல் தான். ஸோ டபுள் எக்ஸலோட செஸ்ட் மெஷர்மெண்ட் 48 இருக்கும். ஜஸ்ட் ஃபார் சேஃபஸ்ட்டே நான் இன்னொரு குர்த்திக்கும் உங்களுக்கு நான் காட்டுறேன். வெயிட்லெஸ், இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குமா குர்த்தினா இருக்கவே இருக்காது, செம்ம வெயிட்லெஸ் உங்களுக்கு. சி பார்த்தீங்கன்னா தெரியும், 48, 24 ஓகேவா, நல்ல வெயிட்லெஸ் குர்த்தி. இந்த பர்டிகுலர் ஹேண்டோட ஸ்லீவ் சைஸ் வந்து 13-14 இன்சஸ். ஸோ ஒன்று 11 இன்சஸ் ஸ்டார்ட் ஆகும், 11லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு மேக்ஸிமம் போகும். நான் வியர் பண்ணியிருக்கிற சேம் குர்த்தி, வியர் பண்ணியிருக்கிற மாதிரியே தெரில, அண்ட் கம்ப்ளீட் ஸ்வெட் அப்சார்ப்ஷன் பண்ணும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகேவா, இவ்வளோ மெல்லிசா இருக்கு, இவ்வளோ கிளாத் மெல்லிசா இருக்குங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாத் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கிறதுனால தான், ஃபுல் ஃபினிஷ் உங்களுக்கு வந்திருக்கிறதுனால தான் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்குது. திக்காக இருக்கிற காட்டன் எல்லாமே வந்து அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆன் கிடையாது, அவ்வளோ ஒர்க் கிடையவே கிடையாது உங்களுக்கு. ஓகேவா, இது வந்து நல்ல மல்டி கலர் உங்களுக்கு எல்லாமே. ஜஸ்ட் 320 ருபீஸ், 3 பீசஸ் எடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. வைன் கலர், இதில் இருக்கிற கலரு வைன் கலர். எல்லாமே டாப் வந்து 44 இன்ச் டாப்பு. இதோட ஒரு லெகின் பேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல் சைஸு, எல்லோட செஸ்ட் மெஷர்மெண்ட் மட்டும் நான் பண்ணி காட்டிடுறேன். எல்லோடைய செஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன வருதுன்னு, ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சுருங்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் சைஸ் பெருசு பெருசாக நம்ம வந்து சொன்னதே. ஓகேங்களா, சி இங்க பாத்தீங்கன்னா தெரியும், 44 இன்சஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். 44 இன்சஸ் வந்து உங்களுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்துடும். எல்லு, ஸோ இனிஷியல் டேஸில் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் பெருசு பெருசாக அடிச்சது. பட் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்தது வந்து 60-40 கவுண்ட்டு, இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிறது எல்லாமே 60-60 கவுண்ட்டு. இதுதான் வந்து ஃபேப்ரிக் ரேட் டிஃபர் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. குவாலிட்டி வைஸும் சரி, ஸ்டிச்சிங் வைஸும் சரி, நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் கண்டினியூஸாக, டே ஆன் டே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அண்ட் உங்களுடைய சப்போர்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்காக தான் இருக்குது இந்த பர்டிகுலர் ஐட்டம்க்கு. ஸோ அந்த சப்போர்ட் எப்போவுமே கொடுங்க. வியர் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா அவ்வளோ எக்ஸலண்டா இருக்கும், அவ்வளோ நீட்டா, அவ்வளோ ரிச் லுக் உங்களுக்கு டெஃபினட்டா கொடுக்கும் இந்த பர்டிகுலர் குர்த்திஸ் எல்லாமே. பிளாக் அவ்வளோ அழகா இருக்கு. பிங்க், ஒவ்வொரு குர்த்தியுமே அவ்வளோ அழகா இருக்கு. வாவ், இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. டேக் ப்ரைஸ் வந்து இது வந்து 599-699 டேக் ப்ரைஸ் வரும். உங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸ் எல்லாம் ஜஸ்ட் 320 ருபீஸ், 3 பீஸ் எடுத்தால் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. ஜெய்ப்பூர்லேயே சீரியஸாக போய் வாங்கணும்னா கூட நீங்கள் M2XXL பேக் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம சிங்கிள் பீஸே ஜஸ்ட் 320 ருபீஸ் தான் கொடுக்குறோம். ஸோ லாஸ்ட் டைம் யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்களோ அதை இந்த தடவை அவங்க எல்லாம் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் எனி மிஸ்,
அப்படி சப்போஸ் கிடைக்கலன்னா கூட டோன்ட் கெட் வரி, நம்ம திருப்பி மறுபடியும் ரீஸ்டாக் புது ப்ரொடக்ஷன் போய்கிட்டே தான் இருக்கும், கண்டிப்பா எடுத்துட்டு வருவோம். இந்த தடவை மிஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ரொம்ப அழகான குர்த்திஸ் வாங்கிக்கலாம், சரியா? ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து குரூப்ல ஜாயின் பண்ணிக்கணும். குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. குரூப்ல யார்கிட்ட புக்கிங் பண்ணுங்கிற புக்கிங் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ மறக்காம புக்கிங் பண்ணிக்கிறதுக்கான நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கலெக்ஷன்ஸை மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பை பை.